श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. इप इदपर्यन्तम् இந்த பாதம் முழுக்க முடிஞ்செடுத்து எட்டு அதிகரணங்களும் அழுத்து ரெண்டாவது அத்தியாயமும் முடிஞ்செடுத்து. இப்போ இந்த பாதத்தில் சொல்லப்பட்ட எட்டு அதிகரணங்களுடைய சாரம் என்ன சாய்ச்சியார் சூத்திரகாரரும் எம்பெருமானாரும் வியாக்கியாகாரரும் என்ன சொன்னா அப்படிங்கறத சுவாமி இங்க சாய்க்கிறார். முதல் அதிகரணம் என்ன அப்படின்னா பிராண உற்பத்தி அதிகரணம். அதனால இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டுன்றது முதல் அதிகரணம். இரண்டாவது அதிகரணம் சப்தகத்தி அதிகரணம். அதுல இந்திரியங்களுக்கெல்லாம் எத்தனை சங்கை என்ன எவ்வளவு இந்திரியங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இரண்டாவது அதிகரணத்தை சொன்னார். மூணாவதுல இந்திரியங்கள்லாம் அளவு என்ன அணுவா விபுவா சூக்ஷமான அணுவா அதுவும் ஜீவாத்மா மாதிரி இருக்குமா அல்லது பரமாத்மா மாதிரி விபுவா அல்லது திரசரேனுன்றவை அத மாதிரியா அல்லது உடம்புக்கு ஏத்த மாதிரியா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மூணாவது அதிகரணம் இந்திரிய அணுத்துவ அதிகரணம் அது. அதுக்கப்புறம் இது பர்யந்தம் இந்திரியங்களை பத்தி மூணு அதிகரணங்கள். அதன் பிறகு நாலாவது அதிகரணத்துல பிராணவாயுனுடைய சுரூபம் என்ன வாயு கிரியா அதிகரணம். அது பிராணன்றது வாயுவா அல்லது வாயுவினுடைய வியாபாரமா அல்லது வேற ஒரு திரவியமா அல்லது வாயுவினுடைய ஒரு விசேஷ தசையா அப்படிங்கிறத பத்தி நாலாவது அதிகரணத்துல பிராணவாயு சுரூபத்தை பிராணவாயுனுடைய சுரூபத்தை நிரூபிச்ச. அதுக்கடுத்த அதிகரணத்துல அணுசேன்னு சிரேஷ்ட அணுத்துவாதிகரணம் பிராண இந்த முக்கிய பிராணன் வந்து அணுவா இருக்கும்ன்றத அஞ்சாவது அதிகரணத்தை சொன்னது. அதுக்கப்புறம் ஆறாவது அதிகரணத்துல தேவதைகள் அதாவது தேவதைகள்னாக்கா இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தேவதைகள் அபிமான தேவதைன்னு பேரு அவைகள் அந்த மாதிரி ஜீவன் இந்திரியங்கள்லாம் ஆளுன்னு இருக்கானோ இல்லையோ இவா ரெண்டு பேருக்கும் சுவாதந்திரியமா இருக்காது அல்லது பெருமாள் பரதந்திரமா இருக்குதா அப்படிங்கிறத பத்தி ஆறாவது அதிகரணத்துல சொன்னது. அதன் பிறகு ஏழாவது அதிகரணத்துல முக்கிய பிராணன் வந்து இந்திரியமா அல்லது இந்திரியம் இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணி அது இந்திரியம் என்ன அது தனியானது தனியா இருக்கிறது முக்கிய பிராணன்றது தான் விசேஷமானது அது அது இந்திரியம் இல்லை அப்படிங்கிறது ஏழாவது அதிகரணத்துல சொன்னாரு. கடைசி அதிகரணம் சந்தியாமூர்த்தி கிளத்தி அதிகரணம். அந்த அதிகரணத்துல பலவிதமான சேதனம் அச்சேதனம் அவைகளுக்கெல்லாம் எஷ்டி எஷ்டினாக்க பிரிச்சு பிரிச்சு சொல்றது அதுல நாமம் என்ன ரூபம் என்ன அவையுடைய பிரவர்த்தி என்ன அவைகள்லாம் முதல்ல இருக்கக்கூடிய பகவான் வந்து என்ன பண்றான்னாக்கா பஞ்சீகரணம் பண்றான் திருவத்கரணம் பஞ்சீகரணம் அதெல்லாம் அவன் பண்ணி அதன் பிறகு தன்னுடைய நாபிக்கமலத்துல உற்பத்தியானவரான சதுர்முக பிரம்மா வச்சுண்டு இதை எல்லாத்தையும் பண்றான் நாமரூப வெஷ்டி அதை பண்றான் இவன் சிருஷ்டிக்கிறான். இப்படியாக எட்டு அதிகரணங்கள் இந்த பிராணபாதத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். பாருங்க அக்ஷாணம் ஜன்ம சங்கியா பரிமிதய இக பிராணவாயோ ஸ்வரூபம் தௌக்ஷ்மியம் தேவதாதேகே ததுபய விஷய அதிஷ்டிதோ பாரதந்திரியம் பிராணசிய அனிந்திரியத்துவம் பகுவித சிதஜித் எஷ்டிநாமாதிச்ச ஆத்யாத் பஞ்சீகர்த்து ஸ்வநாபிப்ரவவ கவசிதாத் ஊச்சிரே பிராணபாதே அப்படின்னு ஸ்லோகம். அக்ஷாணாம் இந்திரியங்களுக்கெல்லாம் ஜன்மா உற்பத்தி அதனுடைய சங்க எண்ணிக்கை பரிமிதி பரிமிதையாக அளவு அணுவா என்ன அப்படின்றது இவைகள்லாம் இது பர்யந்தம் மூணு அதிகரணமா மூணு அதிகரணங்கள் இந்திரிய விஷயமானது. அதுக்கப்புறம் பிராணவாயு ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னதுனால வாயு கிரியா அதிகரணம் நாலாவது அதிகரணம். அதுல வந்து வாயு அது வாயுவே இருக்குதா அல்லது
வாயு ஒரு திரவியாந்திரமா அது, அல்லது வாயுனுடைய வியாபாரமா, அல்லது வாயுனுடைய ஒரு விசேட தசையா அப்படின்னு ஆக்ஷேபிச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அனுசேன்ற சூத்திரத்தினால பிராண அணுத்துவாதிகரணம், அதுல சிரேஷ்ட அணுத்துவாதிகரணம், அதனுடைய சௌக்ஷ்மியம், அது சூக்ஷமா இருக்கிறது, அதை சொல்றதுக்கோசரம் இந்த சிரேஷ்ட அணுத்துவாதிகளும் ஆராதிகளும் வந்தது. அதன் பிறகு தேவதாதேகி ததுபயன், அதாவது முக்கிய இந்திரியம் என்ன, முக்கிய பிராணம் என்ன, இவைகளுக்கு ரெண்டுத்தையுமே அதிஷ்டிதோ ஆள்றதுல, அபிமான தேவதையா இருக்கிறதுலையும் ஆள்றதுலையும் பாரதந்திரியம், பரமாத்மாவுக்கு அதிகமா தான் வா பண்ணுவா, சுவாதீனமா பண்ண மாட்டா அப்படின்னு பராயத்தாதிகரணத்துல சொன்னத இங்க வந்து இது பண்ற வந்து திருடீகரிக்கிறார். அப்புறம் பிராணசிய அனிந்திரியத்துவம், இந்திரியாதிகரணம், பிராணனானது இந்திரியம் இல்லை, அனிந்திரியத்துவம் தான் அங்க, அது ஏழாவது அதிகரணம். அதே மாதிரி பகுவித சிதச்சித்து, பலவிதமான சேதனங்கள், தேவதைகள், மனுஷியார், மனுஷியால் எத்தனை விதம், தேவதைகள் எத்தனை விதம், மிருகங்கள்ல எத்தனை விதம், இவ அனைத்தும் சிதச்சித்து அவைகளுடைய வெஷ்டி நாமாதித்த வெஷ்டி நாமாதிகள்லாம், வெஷ்டி என்ன பிரிச்சு பிரிச்சு சொல்றது, நாமம் ஆதின்றதுனால ரூபம், அதுல ஆத்யாது, ஆத்யன்னா முதல்ல இருக்கிறவன், ஆத்ய குரு, ஆத்ய காரணம், முதல்ல இருக்கிறவன் அர்த்தம், அவன் பரமாத்மா. அவன் யாரு, பஞ்சீகர்த்து, அவன் பஞ்சீகரணம் பண்றவன், அவன் அவன் பஞ்சீகர்த்து, அவன் அவனுக்கு சுவநாபி பிரபவ கவசிதாது, அதாவது பெருமாளுக்கு பெருமாளுடைய நாபிக்கமலத்திலிருந்து உண்டானவன் அவன், இவனுக்கு கவச மாதிரியும் அதாவது சொக்கா போடுகிற மாதிரி அவன் 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 ரூபத்தை எடுத்துட்டு கவச்சம்னா அவன் ரூபத்தை எடுத்துக்கிறார், அதாவது அவனை அவனுக்கு அந்தர்யாமியா இருந்தேன்னு அர்த்தம், கவச்சிதாத்து அவங்கிட்டேந்துதான் இவைகள் அத்தனையும் நடக்கிறது, இந்த விஷய சிருஷ்டிங்கிறது அப்படிங்கிறத பிராணபாதே ஊச்சிரே, இந்த பிராணபாதத்துல சொன்னார் சூத்திரகாரர், ஸ்பஷ்டமா சொல்லிட்டார் அப்படின்னுட்டு சொன்னதுனால எல்லாமே பகவத் சங்கல்பத்தினாலதான் வருது. எப்படின்னுட்டு எட்டு அதிகரணங்களுடைய சாரத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். அக்ஷாணாம் ஜன்மசங்கியா பரிமிதயிஹ பிராணவாயோ ஸ்வரூபம் தஸ்ஸௌக்ஷ்மியம் தேவதாதேஹே ததுபய விஷயாதிஷ்டிதோ பாரதந்திரியம் பிராணஸ்யானிந்திரியத்வம் பகுவித சிதஜித் வ்யஷ்டி நாமாதி சாத்யாத் பஞ்சீகர்த்த ஸ்வநாபி பிரபவ கவசிதாத் உச்சிரே பிராணபாதே. இது இந்த பதினாலாவது ஸ்லோகம். இது அடுத்த ஸ்லோகமும் இன்னைக்கு சேவிச்சுடலாம், ஏன்னா நாளைக்கு கடைசி ஸ்லோகத்தை சேவிச்சிருவோன்னு இந்த ரெண்டாவது அத்தியாயம் முடிடும். அதன் பிறகு திங்கக்கிழமை ரெண்டு நாள் அனுப்பணும், திங்கக்கிழமை திருத்திய அன்னைக்கு திருத்திய அன்னைக்கு இந்த மூணாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கோசரம் அடுத்த ஸ்லோகமும் பாருங்கோ. விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது வரைக்கும் சொன்னதனால என்ன என்ன மதங்கள்லாம் கண்டனம் பண்ணப்பட்டது நிரசிக்கப்பட்டதுன்னு சொல்ற. இப்போ ஆகாசம் இருக்கு இல்லையா, அந்த ஆகாசமானது உற்பத்தி உண்டு, உற்பத்தி ஆறுது பரமாத்மா கிட்டேருந்து, தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு சொன்னோம். அப்படி சொன்னதுனால சில பேர் ஆகாசம் நித்தியோன்றா நையாயிக்கால் முதலானவெல்லாம் அப்படி நித்தியம்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த நித்தியம் சொல்ற தார்க்கிகாலுடைய கண்டனம் இது. அதே மாதிரி இந்த பிராணவாயு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் அவன் என்ன சொல்றான்னாக்கா அணு அப்படிங்கிறா, அணு அப்படின்ற அதாவது என்னன்னாக்க வாயு தேஜஸ் ஜலம் பிருத்வி இவைகள்லாம் பரமாணுக்கு இருக்கு, அந்த அவைகளுடைய பரமாணுக்கள்லாம் நித்தியம்னு அவ சொல்றா ஐயாயி காய்ச்சி. ஏற்கனவே மகத்தீர்காதிகரணத்துல பார்த்துருக்கோம், அதாவது வாயு பரமாணு, தேஜஸ் பரமாணு, அவாறு ஜல பரமாணு, மாதிரி பிருத்வி பரமாணு, இந்த பரமாணுக்கள்லாம் நித்தியமானவைகள் அப்படின்னு அவ சொல்றா.
நம்ம சித்தாந்தத்தில் அது கிடையாது. அவைகள்லாம் பிரகிருதியினுடைய விசாரங்கள், பிரகிருதியினுடைய விசாரங்கள் அப்படின்னு தான் அந்த அர்த்தம் அது. அதனால அதை வந்து அவ சொல்றதுக்கு விரோதமா இங்க சுவாமி சாதிச்சிருக்க சூத்திரக்காரர். அதனால அந்த கண்டனமும் இங்க வரது வாதாத்திய அனுஷு அப்படின்னு சொல்ல போறாரு. அதே மாதிரி இந்த ஜீவன் இருக்கான் இல்லையா, ஜீவன் வந்து அஜ்ஞானமா இருக்கான். ஜீவன் வந்து நம்ம நிச்சயமா சொல்றோம், அவன் வந்து அதே மாதிரி நம்ம சொல்றோம் ஜீவனுக்கு தர்மபூத ஞானம் நித்தியமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனால் தார்க்கிகா என்ன சொல்றான்னாக்க அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா கர்த்தத்துவம் கிடையாது, பரமாத்மா எத்தனை பராதீனமா கிடையாது, இந்த அத்தியாயத்துல இதெல்லாம் பராதீனமா கிடையாது. பராயத்தம் நம்ம சொன்னமே அது கிடையாது, அம்சாம்சி பாவம் கிடையாது, கர்த்தத்துவமே கிடையாது, ஞானஸ்வரூபமே கிடையாது. அவன் எல்லாம் என்ன சொல்றான், பாஷாண கல்பம் தான் மோட்சம், ஒரு கல்லு மாதிரி ஆயிடுறான். அது காரணம் அவன் சொல்ற நம்ம தூங்குறோமோ இல்லையோ, தூங்குற சமயத்துல நமக்கு ஞானம் வந்து பிரசரிக்கிறது இல்லை. ஏன்னா நல்லா அடிச்சு போட்டா மாதிரி 4 மணி நேரம் ராத்திரி தூங்குறோம். நம்ம எழுந்தோன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ நீ தூங்குச்சா எங்க போனேன் அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாதே நமக்கு. ஏன்னா அப்ப ஞானம் தெரியல, அதுக்கு நம்ம வேற ஏதோ காரணம் சொல்றோம். ஆனால் இவா என்ன சொல்றான்னாக்கா, அந்த தூங்குற சமயத்துல ஞானமே கிடையாது, ஞானமே கிடையாது. ஞானமே இல்லாததுனால இந்த மோட்ச தசையிலே ஞானம் இருக்காது. அதனால பாஷாண கல்பம் ஒரு கல் மாதிரி இருக்கிறது, அச்சேதன மாதிரி இருக்கிறது தான் ஜீவனுக்கு மோட்சம். அந்த மாதிரி அவ சொல்றா நையாய்க்கால். அதை வந்து இங்க கண்டனம் பண்றது, இங்க கண்டனம் பண்ற. என்ன நம்ம சொல்லிட்டோம் இல்லையோ, ஞாத ஏவ அப்படின்னு சொல்லிட்டோம், அணுத்தணும் சொல்லிட்டோம். அது மாதிரி அது அம்சமா இருக்கு, அது பராதீனமா இருக்கு, அது கர்த்தாவா இருக்கு இந்த ஜீவன்றது அப்படின்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கவே. அது சொன்னதுனால இவைகள்லாம் எல்லாம் அவன் சொன்னது கண்டிக்கப்படுறது. அதே மாதிரியே இந்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்திரியம்லாம் ஆகாசாத்மகமா இருக்கும், அது ஒரு பூதமே, ஒரு மகாபூதமே, அதனுடைய ஒரு அம்சம், ஒரு உபாதியினால இந்திரியமா மாறுறது. இந்த மாதிரிலாம் அவ சொல்ற எல்லா எல்லா இந்திரியங்களும் பௌத்திகம், பூதத்துல இருந்து உண்டானதுதான் அப்படின்னு அவ சொல்ற. நாம என்ன சொல்றோம், சாத்விக அகங்காரத்திலிருந்து இது படுக்கும், சாத்விக அகங்காரத்திலிருந்தா அது உண்டாச்சு, சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டாச்சு, பூதத்திலிருந்து உண்டாதான்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஸ்ருதி சித்தம், புராண சித்தம். அதுக்கு விருத்தமாக இவன் வந்து மாத்தி சொல்ற இந்த நையாய்க்கால். நான் கொஞ்சம் ரொம்ப சூக்மம் இல்லை, ஆனால் சுலபமா புரிஞ்சிடும் அது. அதே மாதிரி மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அது விபு அப்படின்னு மீமாம்சைகள் சொல்றா. நையாய்க்கால் அணுன்னு சொல்றா, நாமளும் அணுன்னு தான் சொல்றோம். ஆனால் அணுத்துவம் இருந்தா கூட அந்த அணுத்துவமானது ஜீவன் எப்படி அணுவோ அந்த மாதிரி அணு இல்லை நமக்கு சித்தாந்தத்துல. இந்திரியங்கள்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கோம், அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி இந்திரியங்கள்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால ரொம்ப சூக்ஷமாவும் இல்லை ஜீவன் மாதிரி, ரொம்ப விபுவாகவும் இல்லை, ஆனா கண்ணால பார்க்க முடியாது அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அந்த அவ சொல்லக்கூடிய நையாயிகா சொல்லக்கூடிய பரம சூக்ஷமா இருக்குது அப்படின்றது இங்க கிடையவே கிடையாது. அதே மாதிரி அந்த மனசானது நித்தியம்னவா சொல்றா, மீமாம்ச காலம் சொல்றா, தார்க்கிக காலம் சொல்றா, மனசானது நித்தியமா இருக்குது, 9வது திரவியமா இருக்குது அது, திரவியம்னு சொல்றாவா. நம்மள இந்திரியம்னு அதை பேர் வச்சிருக்கோம், அது திரவியமாவே இருக்கட்டும், ஆனா அது இந்திரிய கோடியில தான் வரும் அது அப்படின்னு நாம சொல்றோம் அது. ஆனால் தார்க்கிக காலம் மீமாம்ச காலம் மாத்தி சொல்றா. கூடவே இந்த பிராணன் இருக்கு பாருங்க, பிராண பானவி யான உதாரண சமானோன்றவன், இந்த பிராண முதலானவைகள்லாம் கூட இந்திரி பிராணங்கள், இந்திரியங்கள் இவைகள்லாம் கூட சார்வாக்கள்லாம் என்ன சொல்றாங்கக்கா, அவைகள்லாம் ஆத்மாவேன்னு சொல்ற. அதாவது நம்ம சொல்ற ஆத்மான்னு ஒன்று ஒத்துக்கு மனசு வரலாம் வாழ்க்கை சார்வாக்கால் லோகாயத்துக்காடு.
உடம்பே ஆத்மா அல்லது பிராணனே ஆத்மா அல்லது இந்திரியமே ஆத்மா ஏதோ ஒன்று போட்டோம். நீ சொல்ற மாதிரி ஒரு ஆத்மான் தனியா ஒரு ஞானஸ்வரூபம் நிச்சயமா இருக்குது, அது வந்து எங்கேயோ போய் மோட்சத்தை அனுபவிக்க போறது அப்படின்றதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவ சொல்றாரு. அதனால இது வந்து இந்திரியங்களுக்கு எல்லாம் கூட அல்லது முக்கிய பிராணன்லாம் இருக்கே அவைகள் இந்திரியங்கள் இவைகள்ல கூட ஆத்மத்துவத்தை சார்வாகணும் இருக்கும். முக்கிய பிராணனே ஆத்மா, பிராணாபானு வியானு உதான சமானங்கள் அல்லது இந்திரியங்கள் இவைகளே ஆத்மாவா இருக்கட்டும், தேகமே ஆத்மாவா இருக்கட்டும், அதை காட்டிலும் நாம சொல்ற ஆத்மான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னுட்டு அவ சொல்ற அந்த சார்வாக்கள்லாம். அதே மாதிரியாக இந்த ஞாத்ருத்வம் கர்த்தத்வம் அதெல்லாம் கூட அவ ஒத்துக்கவே இல்லை. இவெல்லாம் இந்த ஞாத்ருத்வம் எதுக்கு, ஞானமே இல்லைன்ற நாங்கோ அவெல்லாம் கொஞ்ச காலம் இருக்குது கொஞ்ச காலம் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம். அப்படி இருக்கச்ச ஞாத்ருத்வமே இல்லாத ஏதோ இருக்குது, ஞானமே திட்டமா இல்லை அவனுக்கு, பூர்ணமா இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு ஞாத்ருத்வம் நித்தியமா இருக்குதுன்னு நீ சொல்ற, அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு அவன் சொல்றான் ஐயாய் கடலாம். அதனால கர்த்தத்துவமும் கிடையாது, வெகுவா இருக்கான் இவன் அப்படின்னா நையாயிகாலெல்லாம் சொல்றா. அதை நாம கண்டனம் பண்றோம் இந்த ரெண்டு பாதத்தினால. இன்னொன்னு வந்து இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, தேவதைகள்லாம் இருக்காளே, அந்த தேவதைகள்லாம் என்ன பண்றான்னாக்கா அவன் எல்லாம் நிறைய காரியம் பண்றான். அக்னி தேவதை வாயு தேவதை இப்படி எல்லாம் நாம சொல்றோம். இந்த தேவதைகள்லாம் நிறைய காரியம் பண்றா, ஏன்னா ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அதிஷ்டாத்திரி தேவதை அபிமானி தேவதை அப்படிலாம் காரியம் பண்றா, எல்லாரும் ஒத்துக்கிறா. ஆனால் நயாகன் என்ன சொல்றான்னாக்க அது பராதீனம்னு நீ சொன்னையே அது கிடையாது. தேவதைகள்லாம் சக்திமான்கள், அவ சுதந்திரமா அதை பண்றா அப்படின்னுட்டு நயாயிகள்லாம் சொல்றா. நாமளும் என்ன பண்ணிட்டோம், அது கிடையாது, எல்லாமே ராஜபத்திய நியாயம்தான், இஷ்டப்படி பண்ண முடியாது, சுவாதந்திரியம் கிடையாது, பாரதந்திரியம் தான் அங்க. அத வந்து இந்த ஜோதிராஜ் அதிஷ்டானந்தோ அப்படிங்கிற அதிகரணத்தை சொன்னேன். அதனால அவ சொல்ற அந்த நையாயிகாரெல்லாம் சொன்னதெல்லாம் இதுல கண்டனம் பண்ணிருக்கிறது. அதே மாதிரி ஹிரண்யகர்ப்பன் வந்து இந்த மாதிரி எஷ்டி திருட்டிய பண்றான். ஆனால் அவன் என்ன பண்றான்னாக்கா ஒவ்வொரு விஷயத்திலையும் சுதந்திரமாவே இருக்கட்டுமே, எதுக்கு பரதந்திரம். நாம என்ன சொன்னோம், ஹிரண்யகர்ப்பனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் எல்லாம் பண்றோம் அப்படியே நாம சித்தாந்தம் பண்றோம். இதெல்லாம் நம்ம உபனிஷத் வேதத்தை வச்சிருந்து, அந்த வேத பிராமணியமே கிடையாது. வேத பிராமணியன்றது எதுல இருக்கணுமோ அதில் ஒண்டிதான் இருக்கணும், எல்லாத்திலையும் வேத பிராமணியன்றது நாங்க ஒத்துக்க மாட்டோம், எல்லாத்திலையும் வேத பிராமணியன்றத ஒத்துக்கவே மாட்டோம். இத வந்து ஒரு புராணங்கள்ல என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த சதுர்முக பிரம்மா தான் எல்லாத்தையும் பண்றான், ஏன்னா எல்லா தேவதைகளுக்கும் அதிபனா அதிபதியா இருக்கிறவன் பிதாமகனான சதுர்முக பிரம்மா, அவன் தான் எல்லாம் பண்றான். அந்த இதுல கூட நம்ம வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, சுமர்சுவாமி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம ப்ரோக்ராம் போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சுட்டாக்கா முதல் இவன் நான் வந்து லோன் கட்டின்னு இருக்கேன், லோன் கட்டச்ச அந்த வீடு ஏதோ ஒன்று கட்டினா அதுக்கு லோன் கட்டின்னு இருக்கேன். அவன் என்ன பண்றான், அந்த இதுல வந்து சிஸ்டம்ல இது பண்ணி விட்டுறான், இத்தனாம் தேதி ஒவ்வொரு மாசமும் இத்தனாம் தேதி இவருடைய லோனை வந்து பிடிச்சிடணும், டிடெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு. அந்த 28ஆம் தேதி அவ எனக்கு அனுப்பவே வேண்டாம், அதுவே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுறது. முதல் வாட்டி பண்ண சேதான் அந்த யந்திரத்துக்கு ஒரு சிஸ்டத்துக்கு இவ வந்து இது பண்றா, நம்ம காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது வாட்டிலேருந்து என்ன பண்ணணும், அது தானா பண்ண ஆரம்பிச்சோம். யந்திரங்கள்லாம் அப்படித்தான். அதே மாதிரியாக ஒரு ஹிரண்ய கர்ப்பன், அவனும் பிரதமன், அவன்தான் பிதாமகன், அவன்தான் பிரதம ஜீவன். அதனால அப்படிப்பட்டவன் வந்து முதல் வாட்டி மாத்திரம் பெருமாள்
வேதத்தை கொடுக்குறார், ஞானத்தை கொடுக்குறார், அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அதன் பிறகு என்ன சின்னக்கா, எல்லாத்துக்குமே ஸ்வதக அவன் பண்ணுவான். ஏன்னா அவனும் நாலு வேதத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கான், தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கான், அதனால அவனுக்கே சக்தி இருக்கு, அவனே சுதந்திரமா பண்ணுவான். அப்படி இருக்குச்ச எம்பெருமான் அந்தர்யாமியானது எல்லா காரியத்தையும் எம்பெருமானே அவனுக்கு கொண்டு பண்றான் அப்படின்னு எது கல்பிக்கிற, அது வேண்டாம். அது எல்லாமே பண்றது. அது அந்த யந்திரம் எப்படி பண்ணுமோ, முதல் முறை மட்டும்தான் இவன் ஆரம்பிச்சு வைக்கணும் யந்திரத்துக்கு, ஒரு அச்சேதனமான யந்திரத்துக்கு. அதன் பிறகு தானாக எல்லாத்தையும் அது பண்ண ஆரம்பிச்சு வந்தது. அது ஏதாவது ரிப்பேர் ஆனாதான் திருப்பி நாம பண்ணணும், இல்லாத போனாக்கா அதுவே புஸ்தகங்கள் பண்றது, எத்தனையோ பண்றது, காரியங்கள் பண்றது யந்திரங்கள்லாம். அது நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு யந்திரமே முதல் வாட்டி பண்ணி விட்டோன்னே எல்லாத்தையும் பண்ணச்ச, ஒரு சேதனன் நாலு வேதங்களையும் அறிந்தவன், அனைத்து இந்த தேவதைகளுக்கும் அதிபதி, சர்வலோக பிதாமகனா இருக்கிறவன், அப்படிப்பட்ட இந்த இவனுக்கானே சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு தெரியாதா, முதல்ல பெருமாள் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டாருனாக்கா எல்லாத்தையும் அவனே ரெண்டு போயிடுறான். அதனால பௌராணிகால்லாம் இப்படிதான் போறான். இல்ல சதுர்முக பிரம்மா பிரம்மாக்கானே அவனேதான் எல்லாத்தையும் பண்றான், காணா எதுவும் பண்றதில்லை. அதனால இந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் நியமனம் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள் பண்றது எல்லாத்துக்கும் பகவானுக்கு அதீனமாக அப்படியே நாம் சொன்ன முடியும். அதெல்லாம் அவள் நிரசிக்கிறாள். தார்க்கிகாள், சார்வாகாள், மீமாம்சகாள், இவன் எல்லாரும் இதுக்கெல்லாம் வேத விரோதமாக தான் பேசுறா, உபனிஷத் விரோதமாக பேசுறா, வேதாந்த விரோதமாக நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதமாக எல்லாம் பேசுறா. அது அத்தனையும் உபனிஷத் சித்தாந்தத்தை, அந்த உபனிஷத் சொன்ன வாக்கியங்களை கொண்டே எல்லாத்தையும் நம்ம கண்டனம் பண்ணிடும். அதனால இந்த ரெண்டு பாதத்தினால எத்தனை சொன்னேரு பாருங்க, ஆகாசத்துக்கு நித்தியத்துவத்தை ஒத்துண்டாவா, அத ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொன்னதுனால கண்டனம் பண்ணிடும். அந்த மாதிரி வாயு, தேஜஸ், ஜலம், பிருதிவி இவைகள்லாம் அணு, பரமாணு, இவைகளுடைய பரமாணுக்கு நித்தியத்துவத்தை வாத்துண்டா, அதை கூட நாம கண்டனம் பண்ணிட்டோம். எப்படி, வாயுவுக்கும் உற்பத்தி உண்டு, தேஜஸுக்கு உற்பத்தி உண்டு, பிருதிவிக்கு உண்டு, ஜலத்துக்கு பிருதிவி உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி புருஷன் இருக்கானே ஜீவன், அவனுக்கு தர்மபூத ஞானம் நித்தியமா இருக்குன்னு அவன் சொல்றான். நித்தியமா இல்லவே இல்லை, தூக்கத்துல வந்து இல்லை, ஆகந்துக்க சேதன்யன்றா வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றார். அதே மாதிரி ஞான சுரூபம் இல்லை, கர்த்தத்துவம் இல்லை, அந்த கர்த்தத்துவம் கூட, கர்த்தத்துவம் இருந்தாலும் அது பரமாத்மா தீனம் இல்லை, கர்த்தத்துவம் இருக்கு பரமாத்மா தீனம் இல்லை, அது பராயத்தமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி பரமாத்மாவுக்கு ஜீவன் அம்சம் சரீரம் அப்படின்லாம் சொல்ல முடியோ, அதெல்லாம் அவ ஒத்துக்கலை ஜாய்க்காள். அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் பௌதிகம்தான், சாத்விக அகங்காரம் நாம சொல்றோம், அவ பௌதிகம்ன்றாவா, பூதத்திலிருந்து உண்டானதவைகள் தான், அதான் பூதம் உண்டாது கூட இல்லை, அதனுடைய ஒரு உபாதியினால அவைகள்லாம் உண்டானதுன்னு அவ சொல்ற. அத இந்திரியங்களுக்கு உற்பத்தி சொல்லி சாத்விக அகங்காரத்தினால அது வந்தாருன்னு சொன்னதுனால அதுவும் நேசிக்கப்பட்டது. அது மாதிரி ஞாதிகரணம், ஆத்மாதிகரணம், ஞாதிகரணம், கர்த்தாதிகரணம், பராயத்தாதிகரணம், அம்சாதிகரணம், இந்த அஞ்சு அதிகரணங்கள்னால அவன் நையாயிகள் சொன்னாலே அது அத்தனையும் கண்டனம் பண்ணிட்டோம். ஜீவ விஷயமாக அதாவது மனசு கூட விபுன்னு மீமாம்சகம் சொல்லிட்டான். இந்த தார்க்கிக குணம் விபு இல்லை, அணுதான், ஆனா அது பரமாணுன்னு ஆகும், அத நம்ம சூத்திரக்காரர் ஒத்துக்கலாது, அது கிடையவே கிடையாதுன்ட்டு. ஏன்னா அணுதான், ஆனா பரமாணு இல்லை, அது மாதிரி விபுவும் இல்லை. அது எப்படி இருக்கும்னு ஒரு ஜாதகரந்தரத்துல பாக்குறவன் அந்த மாதிரி இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு ஒரு சுரூபம் உண்டு, ஒரு அணுத்தம் இருக்கு, அது சூக்மமான பரமாணு இல்லை அப்படின்னு நாம சொல்லிட்டோம். அதே மாதிரி பிராணங்களுக்கெல்லாம் இந்திரியங்களுக்கெல்லாம் சார்வாகன் ஆத்மாவா சொன்னான், அந்த அந்த இதுவே ஆத்மா கிடையாது அப்படிங்கிறத ஆத்ம நித்தியத்துவம் சொன்னதுனால அவைகள் போயெடுத்தது. அதே மாதிரி தேவதைகள்லாம் சுதந்திரமா பிரவர்த்திப்பான வா சொன்னத, அத ஜோதிராதி அதிகரணத்தினால
இதை வந்து கண்டிச்சுட்டார். அது கிடையவே கிடையாது. தேவதைகள், அபிமான தேவதைகள் எந்த எதுவா இருந்தா என்ன, எல்லா தேவதைகளும் எம்பெருமானுக்கு அதிகமா இத்தனையும். அதே மாதிரி கடைசியாக இந்த சந்தியாமூர்த்தி கிளப்தி கிரணத்துல கிரண்ய கர்ப்பன் அவன் பிரயோஜ்ய கர்த்தாவா இருக்கான். எம்பெருமான் சரீரி, அவன் சரீரம். ஒரு எம்பெருமானால தூண்டப்பட்டு நியமிக்கப்பட்டு அவன் பண்ணுகிறான். ஆனால் அவன் பிரயோஜ்ய கர்த்தா, அம்பு மாதிரிதான். அவன் அம்ப விடுறவன் யாரு அப்படின்னாக்க பரமாத்மா இங்க. அதனால பரமாத்மா தான், அதை கூட அவ ஒத்துக்கல. இப்படி இத்தனை விஷயங்கள் இந்த ரெண்டு பாதத்தினால, அதாவது சூத்திரகாரர் எப்படி அழகா பிரமேய வர்க்கங்கள்லாம் சொல்றேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகாசம், ஆகாச சுரூபம் எப்படி, அது வந்து நித்தியமா அனித்தியமா, இந்த மாதிரிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சோ அது அத்தனையும் சூத்திர பூர்வகமாக சூத்திரகாரர் அழகா சொல்லிட்டார். அதை எம்பெருமானார் விசாரம் பண்ணி சாய்ச்சுட்டார். சுதப்பிரகாசிக்கு அதுக்கு அக்கியான அழகா பண்ணிவிட்டார். நம்ம தேசிக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகா நமக்கு ரத்ன சுருக்கமாய் இந்த ஸ்லோகத்தான். ஆகவே இந்த மாதிரியாக கார்த்திகாள், மீமாம்சகாள், சார்வாக்காள், பௌத்தாள் இவாள்லாம் என்ன என்ன சொல்றாளோ கூட அத்வைதிகள் சொல்றத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். அதனால என்ன என்ன சொல்றாளோ இவாள்லாம், இவாள்லாம் பாஷ்யாள் மாதிரி. ஆனால் அடுத்தது சொல்லும் போது குதிருஷ்டிகள், குதிருஷ்டிகள் இவாள்லாம் அத்வைதிகள். அந்த அத்வைதிகள் அடுத்த ஸ்லோகத்துல சாய்க்க போறார். இப்போ சரபக்ஷ நிராசம், இந்த ரெண்டு பாதமும் இந்த மாதிரி நிரசிக்கிறது. நம்ம சித்தாந்தத்தை சொல்லி அவா மதத்தெல்லாம் நிரசிக்கிறது. சார்வாகன் பௌத்தன்லாம் பாக்கியன், மீமாம்சகனும் நையாயனும் வைதிகன் தான். ஆனால் உபநிஷத் விருத்தமாக வாசிக்கிறார், அந்த பட்சத்தையும் கண்டனம் பண்றார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறார். இப்ப பாருங்க, நித்யத்வம் யோம்னி வாசாத்யனுஷ புருஷேப்யஜ்ஞதாதீன் அபார்த்தானு ஸ்ரோத்ராதௌ பூததாத்யம் மனசு ஜவிபுதாம் நித்ய தத்வாந்தரத்வம் பிராணேஷ்வாத்மாதிபாவம் ஸ்வபத நியமன ஸ்வைரிதாம் ஸ்வர்கி பிருந்தே வேதஸ்யுன்முக்தயந்திரக்ரமமபி வததாம் பாதயுக்மே அத்ர பங்கம். பாதயுக்மே அத்ர பங்கம், ரெண்டு பாதம், ஒன்னும் வியத்பாதம், மூணாவது, நாலாவது பிராணபாதம். இந்த ரெண்டு பாதங்கள்னாலையும் மிக பங்கம் பண்ணப்பட்டது. அவ சித்தாந்தங்கள்லாம், அவளுடைய வாதங்கள்லாம் அடிக்கப்பட்டு தள்ளப்பட்டது. என்னென்ன, நித்தியத்துவம் வியோம்னி, வியோம்னி ஆகாசத்துல நித்தியத்துவத்தை சென்றிருக்காவா, அந்த நித்தியத்துவத்தை சொன்னாலும் அது இங்க கண்டனம் பண்ணப்படுறது. வாதாதி அனுஷு, வாதம்னாக்க காத்து, வாயு, வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி, இந்த நாளத்தினுடைய பரமாணுக்கள் இருக்கு அவைகள்லையும் நித்தியத்துவம் ஆகுத்துண்டா. அந்த நித்தியத்துவத்தை ஏதேன மாதிரியாக்கியாத, அது மாதிரி தேஜோதஸ்ததாக்கியாக அந்த அதிகரணம், இந்த அதிகரணங்கள்லாம் அதை கண்டனம் பண்ணிவிட்டேன். அப்புறம் புருஷேபி ஜீவன் கிட்டையும் அஜ்ஞதாதியின் அபார்த்தான், அஜ்ஞத்துவம் ஏதாவது ஞாத்திருத்தம் இல்லை, ஞானஸ்வரூபத்தும் கிடையாது, ஞாத்திருத்தமும் இல்லை, ஞானஸ்வரூபமும் இல்லை, அதே மாதிரி கர்த்திருத்தம் பராதீனம் இல்லை, அவரு அம்சாம்சி பாவம் இல்லை, சரீராத்ம பாவம் இல்லை அப்படின்லாம் அவர் சொல்றார். அத அபார்த்தங்கள் அவைகள்லாம், அந்த அபார்த்தான் அஜ்ஞதாதியின் அபார்த்தம் அவைகளை, அவைகளை ஆத்மாதிகரணம், அமாரி ஞாதிகரணம், கர்த்தரதிகரணம், பராயத்தாதிகரணம், அமாரி அம்சாதிகரணம், இந்த அதிகரணங்கள்னால இதை சொல்லிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரோத்ராதவ் பூததாத்யம், ஸ்ரோத்ராதவ் ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்திரேந்திரியம், அது மாதிரி நீதி இந்திரியங்கள்லாம் இருக்கு, அதுல பூததாத்யம், பூதத்துவம் ஆத்யம்னா என்ன அர்த்தம், ஆகாஷ் ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு ஆகாசம்தான் ஸ்ரோத்ரேந்திரியமா மாறிவிடும் அப்படின்னு வாட்டிக்கிறாவா நையாயிக்கிறார். அது அது மாதிரி மனசுச்ச விபூதம், மனசு இருக்கிற இந்திரியம் நம்ம அணுன்னு நம்ம சொல்றோம், அத விபுத்துவம் அப்படின்னு மீமாம்சகால் சொல்றார்.
அந்த மீமாம்சகர் சொல்லக்கூடிய விபுத்துவமோ மாதிரி நித்தியத்துவமோ மாதிரி தத்துவாந்தரத்துவம், அதுல நித்தியத்துவன்றது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறார். நையாயிகளும் ஒத்துக்கிறான், அவன் வந்து அணுத்தத்தை ஒத்துன நித்தியத்துவத்தை ஒத்து சொன்னான். நாம அணுவா இருந்தாலும் அதை அணிக்கணும்னு நினைச்சிட்டோம். சித்தாந்தம் அழகா புரிஞ்சுக்கணும். மீமாம்சகர் விபு நித்தியம் தத்துவாந்தரம் அப்படின்னு சொன்னான். நையாயிகன் அணு நித்தியம் தத்துவாந்தரம் அப்படின்னு சொன்னான். நாமோ அணு, ஆனா பரமாவன் இல்லை, அதனால நித்தியம் இல்லை அது, அதனாலேயே தத்துவாந்தரமும் இல்லை அது, ஒரு இந்திரியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம். அது அதனால அந்த இதை கண்டனம் பண்றாரு. அதே மாதிரி பிராணேஷு ஆத்மா அதிபாவம், பிராணன் முக்கிய பிராணன் இருக்கே அவைகள் பிராணாபானு யானுதானுமானது, அது மாதிரி இந்திரியங்கள் அவைகள்லாம் ஆத்மா அதிபாவம், அவைகள்லேயே ஆத்மத்துவம். அது மாதிரி அந்த பிராணங்களுக்கே அந்த ஆதிசத்திற்கு பாருங்க, ஆதிசத்தினால என்ன சொல்றதுன்னாக்கா ஞாத்திருத்தம் கர்த்திருத்தம் எல்லாம் பிராணங்கள் இந்திரியங்களுக்கே தவை, தனியாவும் ஆத்மா கிடையாது, பிராணங்களே ஆத்மாக்கள். அந்த பிராணங்கள்ல ஆத்மாக்கள் இருக்கு, அவைகளுக்கே ஞாத்திருத்தம் இந்திரியத்துவம் எல்லாம் கர்த்திருத்தம் அவை எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு சார்வாக்கன்னு சொல்றது. அதே மாதிரி ஸ்வபத நியமன ஸ்வைரிதாம், ஸ்வபத நியமன தன்னுடைய அந்த இடங்கள்லாம் இருக்கு பாருங்க, தன்னுடைய வஸ்துக்கள் சொப்பதம்னாக்க பதார்த்தங்கள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒரு ஒரு தேவதைக்கு இந்த வஸ்து அவனுடையது, இன்னொரு தேவதைக்கு இந்த வஸ்து, இந்திரியங்கள்லாம் இருக்கு, ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொன்றத்துக்கு அதிஷ்டானம் அபிமானி தேவத்தை அதனுடைய வஸ்துன்னு அர்த்தம். அதனால சொப்பதான ஸ்வஅபிமான, அதாவது தனக்கு தன் அபிமானமாவுடைய அபிமானி தேவதையாவுடைய உடம்புகள் இந்திரியங்கள் இவைகளோட நியமனத்துல ராஜபிரத்திய நியாயமா இருக்கு. ராஜபிரத்திய நியாயம் என்ன அர்த்தம்? ஒரு ராஜா அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய வேலைக்காரனை அவன் நியமிப்பான். அந்த மாதிரியாக தேவதைகள்னா இந்திரியங்கள் தேகங்கள் இதெல்லாம் நியமனம் பண்றார். இதெல்லாம் ஸ்வைரிதாம், ஸ்வைரிதான்னாக்க சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் ஒத்துக்காவா, சுவாதந்திரியம் ஒத்துக்கிறதுனால அந்த அந்த பட்சமும் நம்ம வந்து சுவாதந்திரம் கிடையாது, பரதந்திரம் தான் இருக்கு அங்க. அது யாருகிட்ட? சொர்க்கி பிருந்தே, சொர்க்கத்தை உடைய பிருந்தம், பிருந்தம்னாக்க சமுதாயம், என்னதுன்னா தேவதைகள், சொர்க்கலோகத்துல தேவதைகள்லாம் இருக்கா, அந்த தேவதைகளுடைய பிருந்தம் இருக்க சமுதாயம், அவைகள்லாம் சுதந்திரமா இருக்குது, பரம் பரதந்திரமா பரமாத்மாவுக்கு அதீனமா அவைகள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கியம் அவளுடைய சித்தாந்தம். அதையும் ஜோதிராஜ் திஷ்டானாதிகரணத்துல கண்டனம் பண்ணிட்டார். இந்த பாதத்துல நாலாவது பாதத்துல கடைசியில வேதசி, வேதசி வேதசின்னாக்க சதுர்முக பிரம்மா, அவங்கிட்ட உன்முக்த யந்திர கிரமம் அப்படி வசத்தாம். உன்முக்த யந்திரம், ஒரு யந்திரத்தை வந்து முதல்ல ஆரம்பிக்கச்ச, முதல்ல ஆரம்பிக்கச்ச அதுக்கு வந்து நம்ம ஏதோ காரியம் பண்ணுவோம், அதன் பிறகு தானா அதுவே வேலை செய்யும், அதுக்கு நம்ம கிட்ட நம்ம போகவே வேண்டாம், அதுவே சுதந்திரமா போயிடும், எல்லா காரியத்தையும் பண்ணிடுவது. அதே மாதிரி தான், அதே மாதிரி இந்த பிரம்மாவும் அது மாதிரி பண்ற நாமரூபத்தெல்லாம் பெருமாள் முதல்ல திருட்டுச்சார், திருட்டுச்சுட்டு அவனுக்கு வேதத்தெல்லாம் கொடுத்துட்டார், அதை வச்சுன்னு அவனே எல்லாத்தையும் பண்ணிட்டு போறான். ஒரு யந்திரமே பண்ணச்சே ஒரு ஜீவன் பண்ண மாட்டானா, அதுவும் சதுர்முக பிரம்மா பண்ண மாட்டான், அவனே எல்லாம் பண்ணுவான். அவனே எல்லாம் பண்றதுனால எல்லாம் சரியா போயிடுச்சு, சுவாதந்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதையும் கண்டனம் பண்ணிட்டேன். மதத்தாம் இவ்வாறாக பேசுறவா, இவ்வாறாக மதம் பண்றவா, இப்படி ஒரு நையாயகன், ஒரு மீமாம்சகன், ஒரு சார்வாகன், அது மாதிரி பௌத்தன் இவெல்லாம் என்னென்ன பேசுறாளோ அவனுடைய வாதங்கள் எல்லாம் இந்த பாதையுமே இந்த வியத்பாதத்திலையும் பிராணபாதத்திலையும் அத்த இந்த அத்தியாயத்துல ரெண்டு பாதங்கள்லையும் பங்க, அவளுடைய பங்கம், அவள நிரசனம் கண்டனம் அது இங்க மையப்படுத்து அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சங்கரித்தேன். இதெல்லாம் சூத்திரக்காரன் எல்லாம் சொல்லிடுவா, பாஷ்யக்காரன் அதை பாஷ்யம் பண்ணிடுவேன்,
ஆனால் அதில் இருக்கிற ரசத்தை எடுத்து காமிக்கிறதுன்றது சுவாரஸ்யம். அது தேசிகன் மாதிரி சுதத்வகாசிகாச்சாரம் இருக்கிற ஆச்சாரியாளால் தான் முடியும். அந்த சூக்மத்தை எடுத்து காமிக்கிறதுங்கிறது தேசிகனுக்கு சுமை யாரும் கிடையாது. அவ்வளவு அற்புதமாக சாய்க்கிறார். ரசிச்சு ரசிச்சு இதெல்லாம் நீங்க செய்வீங்கோ. அடியன் வந்து பெருமையாவே சொல்றேன், அரியன சாராவுடைய அடியன் உற்று பண்ண காலம்லாம் அஸ்தத்தை முதல்ல பார்த்துருவேன். சந்த சொல்லிக்கல ஒன்றும் சொல்லலை. சுவாமி திருவடி தான் பண்ண முடியும் எனக்கு. அந்த சுவாமியுடைய ஞான சென்று அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை பார்த்துக்க வேண்டியது. அர்த்தத்தை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சு ரசிச்சு விட்டு பண்ணேன். பரிஷ பண்ணா அப்படிலாம் அடியன் அழுதுண்டே பரிசு கொடுத்துருக்கேன். அவ்வளோ ரசித்தினா அந்த ராசிச்சன் தேசியன் கிருஷ்ணி சக்தியெல்லாம் அவ்வளோது நமக்கு புத்தி போறாது. அடையன் மாதிரிலாம் ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த இதில் தேசியனுடைய அனுகிரகம் அது அப்படிப்பட்ட ரசிக்கும் இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். அதனால அதை ரசிச்சு ரசித்து பார்க்கணும். நதிகரண சார் அப்படின்றது பெரிய சாஸ்திர கிரந்தம், ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டிய கிரந்தம் அது. அது எனக்கு உங்களால் சொல்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது. அது அதில் இந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் சாய்க்கிறேன். நித்யத்வம் வியோம் நிவாதாத்யம் ஹிருஷ புருஷேபி அஜ்ஞதாதீன் அபார்த்தானு ஸ்ரோத்ராதௌ பூததாத்யம் மனசித விபுதாம் நித்ய தத்வாந்தரத்வம் பிராணேஷ்வ ஆத்மாதிபாவம் ஸ்வபத நியமன ஸ்வைரிதாம் ஸ்வர்கி பிருந்தே வேதஸ்யுன்முக்தயந்திர க்ரமம் விவததாம் பாதயுக்மே அத்ர பங்கம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.